ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிப்ஸ் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம வீட்டு வாசலில் எவ்வளோ அழகாக மாற்றுறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டப்பாவை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மேலே உள்ள பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பரை உரித்து எடுத்துக்கோங்க. இது எதனால் அப்படின்னா, இதில் வந்து லைட்டாக இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் பெயிண்ட் பண்ணால் பெயிண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. அதனால் அந்த பேப்பரை வந்து உரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த ரெண்டு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே உரித்து எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபெவிக்ரில் மோல்டு கிளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளே எடுத்துகிட்டு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இந்த ஓரத்துலலாம் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சென்டராகவும் கொஞ்சம் டிசைனை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே ஃபெவிக்ரில் மோல்டு கிளே வச்சுட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இதே டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வரைஞ்சி எடுத்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேப்பில் உள்ள இடத்துல பூரா நல்லா பெயிண்ட் பண்ணி ட்ரை ஆக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கலரை பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிளே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி பார்த்தீங்களா, இதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து இந்த ஸ்பான்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் நம்ம பட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கேப்பில் இருக்கிற இடத்துல பூரா மிரர் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்ஸில் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் பெல் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட லேஸ் இருந்துச்சு, அதை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து டபுள் டேப் ஒட்டிட்டு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். டோர் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும்.
இந்த சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.